Hi friends, ellorkum vanakkam. This is Shivaji. Friends, namma vandu kedutara 4 varsham YouTube channel start panni 4 varsham complete aagapoda. Oru video on potturna last year in the year starting la theriyala. Adhaadu enude 7 years loss appdin potturna. அதை வந்து நிறைய பேர் வந்து திரும்பவும் இன்னொரு டைம் வந்து அந்த விஷயத்தை ஷேர் பண்ண முடியுமா, எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாமளும் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறோம், நாங்களும் அந்த விஷயத்தை தாண்டி வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் அந்த விஷயத்தெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, அதனால் திரும்பவும் என்னுடைய அந்த ஸ்டார்டிங் 7 இயர்ஸ் லாஸை வந்து எப்படி நான் அதை ஃபேஸ் பண்ணேன், அப்புறம் அப்படி அதுலேருந்து நம்ம எப்படி வெளி வர முடிஞ்சது அப்படின்றத விஷயத்த நான் இந்த வீடியோவில் உங்கள் மூலமா ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவும் மேபி இந்தந்த எந்தெந்த ஸ்டேஜில் யார் யார் இருக்கிறீங்கன்னு தெரியாது, அவங்களாம் வந்து அதுலேருந்து வெளியே வரத்துக்கு இது அட்லீஸ்ட் இது ஒரு 10% இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமாக அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கேட்குற 4 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 இயர்ஸ் 2007ல் நான் வந்து 3D ஃபீல்டுக்குள்ளே வரேன். 2007 ட்ரேடிங்க்கு என்ட்ரி ஆகிறேன். ஆக்சுவலாக ட்ரேடிங்னா என்னென்னு கூட தெரியாது எனக்கு அப்போ. ட்ரேடிங்னா என்னென்னு கூட தெரியாது, எனக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறார். இந்த மார்க்கெட் மேலே போனால் வாங்கணும், கீழே போனால் விற்கணும், அந்த மைண்ட் செட்லாம் உள்ளே வந்தது. 2000 உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுமே தெரியாது என்கிட்ட. ஒரு 5000 ரூபா வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக நான் வந்து 5000 ரூபா வந்து போடுறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன் நான். ஏன்னா எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, அதனால் ஒரு 5000 ரூபா போட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து உள்ளே வரேன். உள்ளே வந்து 5000 ரூபா வந்து ஒரு 7000 ரூபா 2000 ரூபா ப்ராஃபிட்டும் பண்ணிடுறேன். அதாவது 7000 ரூபாய் கேபிட்டல் வந்து கெயின் பண்ணிடுறேன். எனக்கு வந்து ஆஹா, 5000 ரூபா போட்டு 2000 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு, 7000 ரூபா லாபம் மொத்தத்தில் இப்போ வந்து 2000 ரூபா ஈஸியாக வந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுறேன், திரும்ப நெக்ஸ்ட் டைம் கேபிட்டல் ஒரு 10000 ரூபா 15000 ரூபா போட்டு பண்ணுறேன். இப்படியே வந்து என்னுடைய ட்ரேடிங் வந்து ஆரம்பிக்குது. ஓகே, இதுதான் என்னுடைய ட்ரேடிங் ஸ்டார்ட். ட்ரேடிங்கு உள்ள என்னை அறிமுகப்படுத்தினாலே அது பேர் வந்து ஆப்ஷன் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப லேட்டாக தெரியுது எனக்கு. அது பேர் ஆப்ஷன் அப்படின்ற விஷயம் எனக்கு லேட்டாக தெரியுது. அதுவும் ஆப்ஷன் அப்படின்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டி அப்படின்ற ஆப்ஷன், கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படிங்கிற விஷயம் தெரியாது எனக்கு. அவர் எனக்கு அறிமுகப்படுத்துனா ஸ்டாக்ஸில், பர்டிகுலராக பார்த்திங்கன்னா பாரதி ஏர்டெல் அப்படின்ற ஒரு ஸ்டாக்ஸ், அப்புறம் ஐடிசி, அப்புறம் பிஹெச்எல் எட்ஸட்ரா எட்ஸட்ரா இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து முக்கியத்துவம் கொடுத்தது வந்து பாரதி ஏர்டெல். ஏன் அப்படின்னா அவர் அதில் வந்து 6 மாதமாக 1 வருஷமாக அவர் அதில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதனால் வந்து எனக்கும் அதே மாதிரி இதில் பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அறிமுகப்படுத்தினார் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மார்க்கெட்டு மேலே போனால் சிஇ கால் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று வரும், அது பேர். அதே மாதிரி மார்க்கெட் கீழே போனால் புட் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று வரும் அப்படின்னு சொன்னார் அவர். சரி, நானும் அதே மாதிரி புட் ஆப்ஷன் கீழே போனால் புட் ஆப்ஷன் வாங்கலாம் வாங்கிக்கிருந்தேன், கால் ஆப்ஷன் மேலே போனால் கால் ஆப்ஷன் வாங்கினேன், ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வாங்கினேன். ஸ்டார்டிங்கில் ப்ராஃபிட்டும் வந்தது. அதே 2007 ஒரு வாரம் ஐ திங்க் 10 நாள் இன்னும் சம் ப்ராஃபிட் வந்தது. அதுக்கப்புறம் அதனுடைய உண்மையான முகத்தை எனக்கு காமிச்சது. சரமாரியான அடிகள் தெரியும் உங்களுக்கு எல்லாமே, இப்போ நீங்கள் அந்த ஜோனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பயங்கர ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டம். 5000 ரூபாய் இருந்த முதலீடு போட்ட இடத்துல கிட்டத்தட்ட 50000 ரூபாய்க்கு மேலே நஷ்டமாயிடுச்சு. எங்கள் வீட்டில் சொன்னால் திட்டுவாங்களோ அப்படின்னு என்ன பண்ணுவேன், இன்னும் மேலும் அந்த 50000 ரூபாய் எப்படியாச்சும் நம்ம இல்லை லாஸை ரிகவர் பண்ணிவிட்டோம், ஷேர் மார்க்கெட்லேருந்து விட்டுடலாம், நமக்கு இந்த வேணாம் நமக்கு இந்த வேலையே அப்படின்னு என்ன பண்ணுவேன், ரொம்பவும் ரொம்ப மனசளவுலையும் சரி உடம்புலையும் சரி ரொம்பவும் வந்து ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்தது. அந்த 50000 ரூபாய் லாஸ் ஆகிட்டு ஒன்று, இந்த 5000 ரூபாய் போனது கூட வழி தெரியல, இந்த 50000 ரூபாய் போனது வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது, மனசு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் சரி எப்படியாச்சும் அமௌண்ட்டை அடி ரெடி பண்ணி போட்டுட்டு 1 லட்சரூபா போட்டு ரிகவர் பண்ணிடலாம் என்ன பண்ணேன், 1 லட்சரூபா எடுத்து வந்து போட்டேன், அதுவும் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எவ்வளோ அமௌண்ட் போட்டாலும் போயிட்டே தான் இருந்தது.
2007 2008 போயிடுச்சு 2009 மிடில் வந்து சரி கொஞ்சம் ட்ரேடிங் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 6 மாதம் 1 வருஷம் வந்து ட்ரேடிங் நமக்கு செட் ஆகாது வாணா அப்படின்னு அவாய்டும் பண்ணிட்டேன். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப உள்ளே வரேன். எல்லாம் 1008 ஸ்டடிலாம் பார்த்து கேல்குலேஷன் பண்ணி இப்படிலாம் ட்ரெண்ட் லைன்லாம் அப்படி போடணும், சார்ட்லாம் அப்படி ட்ரா பண்ணணும், கேண்டல்லாம் அப்படி வருது அப்படி வருது, அத்தை பண்ண இத்தை பண்ண என்ன பண்ணுவேன், ஒரு 3-4 மாதம் அப்படிலாம் கற்றுக்கிட்டு சரி உள்ளே வரலாம் அப்படின்னு என்ன பண்ணேன், உள்ளே வந்தேன். உள்ளே வந்தோம் சேம் அதே மாதிரி தான், திரும்பவும் என்ன கேபிட்டல் மோடு கொண்டு வரணும் அந்த கேபிட்டல் வந்து 0. 2009 2010 சேம் அதே மாதிரி தான். சரி இதுக்குள்ளே நான் கற்றுக்கிறது இருக்குதா, யாருன்னா கற்றுக்கணுமா அப்படின்னா அதை பற்றி எனக்கு கற்றுக்கிறதுக்கு மனசு இல்லை, அப்போது கற்றுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் என்ன தெரிய போகுது, நமக்கு என்ன சொல்லி தந்துடுவாங்க, 2 ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி கொடுத்துருவாங்க, 2 சப்போர்ட்டை ட்ரா பண்ணி கொடுத்துருவாங்க, வேறு என்ன தெரிய போகுது அவங்களுக்கு. அப்போல்லாம் வந்து யூடியூப் இந்த கூகுள் மீட் அந்த மாதிரி சொல் மீடியாலாம் அந்தளவுக்கு பெரிய சப்போர்ட் எதுவும் இல்லை. ஸோ அதனால் எனக்கு அவ்வளோ நம்பிக்கையும் இல்லை, அவங்க சொல்லித்தரவங்க இந்த மாதிரிலாம் சொல்லித்தரவங்க போவாங்க வருவாங்கன்ற எனக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொல்லப்போனால் அப்போல்லாம் வந்து இப்போ தமிழ் இப்போ வந்திருக்கிற மாதிரி அப்போல்லாம் வந்து யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இதை சொல்லித்தரேன், நான் டெய்லி 1000-1000 ரூபாய் ப்ராஃபிட், 10000 ரூபாய் ப்ராஃபிட், 1000 ரூபாய் ப்ராஃபிட் அப்படிலாம் ஸ்க்ரீனும் போட்டதில்ல, இது மாதிரி சொல்லித்தரேன் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சதில்லை. அப்போலாம் ஆக்சுவலாக ஹிந்தியில் இருந்தாங்க, எனக்கு வந்து எனக்கு ஹிந்தி கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்போது. ஹிந்தி இப்போ ஹிந்தி ஓரளவுக்கு பேசுவேன், அப்போ எனக்கு வந்து ஹிந்தி கம்யூனிகேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. அவங்க சப்போஸ் 25,000-30,000 ரூபாய் கொடுத்து கற்றுக்கணும்னா அப்படின்னா யாருக்கா யாரால முடியும் ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ 25,000 ரூபாய் வந்து பெரிய அமௌண்ட் இல்லைங்களா, ஆனால் அதோட 4 மடங்கு அமௌண்ட் நான் லாஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அந்த டைமில். அப்போ 25,000 ரூபாய் வந்து பெரிய அமௌண்ட்டா அப்படின்னா, ஆமாம் பெரிய அமௌண்ட் தான். அதெல்லாம் கொடுத்து கற்றுக்கணும் என்ன சொல்லி தந்துட்டு போகிறாங்க, அந்த 25,000 ரூபாய்க்கு நம்மளே காசை டேரெக்டாக போட்டு மார்க்கெட்டில் போட்டு 4 விஷயம் கற்றுக்கலாமே அப்படின்னு என்ன பண்ணுவேன், அந்த அமௌண்ட்டை போட்டு 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 கற்று ரொம்ப பெரிய ஹியூஜ் அமௌண்ட் லாஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து 35L ஓகே கிட்டத்தட்ட அவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த 7 இயர்ஸில் மொத்தம் சேர்த்து சொல்கிறேன், 7 இயர்ஸில் எப்படி எப்படிலாம் லாஸ் ஆச்சு அப்படின்றத இப்போ நான் சொல்ல மாதிரிங்க. இப்போ ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சொன்னால் இல்லைங்களா, என்னுடைய எண்ணம் என்னவாக இருந்தது அப்படின்னா, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்னா வந்து சரி என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அந்த அதுக்கேற்ற அமௌண்ட் தான் நான் வாங்கணும். இப்போது ஒரு 10 ரூபாய் இருக்குது ப்ரைஸ் அப்படின்னா இப்போ அட் த மணின்னு சொல்லுவோம், இப்போ சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து அப்போல்லாம் அட் த மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணி என்னென்ன தெரியாது. இப்போ நேற்று கூட வீடியோ பற்றி போட்டிருந்தேன், இந்த அட் த மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணிலாம் என்ன அப்படின்றத நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக போட்டிருந்தேன், எத்தனை பேருக்கு யூஸ் ஆகிருக்கும் தெரியாது. இது வந்து 10 ரூபாய் அப்படின்றது வந்து அட் த மணி அப்படின்றதும் வச்சுக்கோங்க, ஒரு அதே பாரதி ஆட்டில் நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப தூரம் தள்ளி ஒரு 2 ரூபாய் இருக்கிறத அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை, ஆல்ரெடி லாஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுவேன் இப்போ ரொம்ப அவுட் ஆஃப் த மணி தள்ளி வாங்கி வச்சுட்டு அது ப்ராஃபிட் வரும் ப்ராஃபிட் வரும்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது என்னடானா குறைஞ்சிக்கிட்டே குறைஞ்சிக்கிட்டே போய் ஒரு ராத்திரி பொழுது போச்சுன்னா மறுநாள் இறங்க ஆட்டோமேட்டிக் 1 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகும், திரும்ப குறைஞ்சிச்சின்னா 50 பைசாக்கு ஓப்பன் ஆகும். இப்படி தான் வந்து அதனுடைய விளைவுகள் இருந்தது. எனக்கு என்னென்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் மேலே வந்துச்சுனா கூட 2 ரூபான்றது 4 ரூபா வந்துச்சுனா நம்ம ப்ராஃபிட்டில் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்து அந்த தூரமாக தள்ளி கால் ஆப்ஷனோ அல்லது புட் ஆப்ஷனோ தள்ளி வாங்குவேன், ரொம்ப ரொம்ப தூரம் தள்ளி வாங்குவேன். இது என்னுடைய லாஸுக்கு வந்து மிகப்பெரிய காரணம், அதாவது ஒரு பெரிய மேஜர் ஒரு ரீசன் சொல்லலாம். அவுட் ஆஃப் த மணியில் நான் வந்து ஆப்ஷனில் வந்து வாங்குது. அப்போ பேங்க் நிஃப்டி நிஃப்டிலாம் இருக்கிறது வந்து எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட், சத்தியமாக தெரியாது. அது என்ன சொல்லுது, அது தெரிஞ்சாது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது. அப்போ வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் பண்ணுறது அப்போ எவ்வளோ லார்ஜ் சைஸ் அதை பற்றி தெரிஞ்சிக்கவே நான் விரும்பலை. நான் அப்போது எனக்கு மைண்ட் செட் பிரெயின் வாஷ் பண்ணிவிடுதுன்னா ஸ்டாக்ஸில் பண்ணணும் ஸ்டாக்ஸில் பண்ணணும்னு பண்ண வச்சுட்டாங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு மிகப்பெரிய லாஸஸ் நான் என்ன பண்ணேன்னா, சேம் அதே மாதிரி அவுட் ஆஃப் த மணி இப்போ 10 ரூபாய் இருக்குதுன்னா 2 ரூபாய் வாங்கிட்டு என்னுடைய குருட்டு தைரியம் என்ன அப்படின்னா 2 ரூபாய் எவ்வளோ குறைப்பது பார்த்துடலாம். 1 ரூபாய் குறைஞ்சால் இன்னும் கொஞ்சம் 2 லாட் ஆட் பண்ணிக்கலாம். 50 பைசா குறைஞ்சிச்சுனா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி 25 பைசா போயிடுச்சுனா இன்னும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிகவர் ஆகிடுச்சுனா கூட நம்ம வந்து லாஸ் ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் சரி லாஸில் வந்து ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணேன். ஒரு லாட் கம்மியாச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 2 டபுள் லாட் 3 லாட் 4 லாட் ஆட் பண்ணி அந்த லாஸை வந்து மேலும் மேலும் அதிகப்படுத்திட்டேன். இப்போ நான் 5,000 ரூபாய் லாஸ் அப்படின்றது 50,000 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகிடுது, அதுக்கப்புறம் 5 லட்சம் ரூபாய் கூட போச்சு ஃப்ரெண்டு. அதாவது 2010-11 அந்த டைம்லலாம் வந்து 11-12 கூட அதை கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணது 12 எண்டில் 10 அதுக்குன்னா முன்னாடி வந்து ரொம்ப ஒரு மனசளவில் ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருந்தேன். என்னால் இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து கேம்லிங், இது சரியில்லை, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ற விஷயத்த ஃபுல்லாக நான் வந்து ஒத்துக்கிட்டேன். சரி இது வேணாம் விடுங்க போனது போச்சு, அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சிச்சு நம்மளது அவ்வளோதான், இனிமேல்
நம்ம வேறு லைஃப் பார்த்துக்கலாம், ஷேர் மார்க்கெட் நமக்கு தேவையில்லை அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய மிகப்பெரிய ரெண்டு லாஸஸ் எனக்கு அவ்வளோ அதிகமாக லாஸஸ் போனது காரணம்னா, ஸ்டாப் லாஸ் போடாமல் லாஸை வந்து ஆவரேஜ் பண்ணுது, ஓகேங்களா. அதேமாதிரி ப்ராஃபிட் வர சொல்ல வந்து காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகிடுது. அதாவது ஒரு 10 ரூபாய் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அது எதிர்பாராதது நஷ்டத்துக்கு நஷ்ட சைடு போயிட்டு திரும்ப வந்து நமக்கு காஸ்ட் டு காஸ்ட் வருதுன்னா இந்த காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகிடுவேன். இது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா இந்த லாஸை பார்த்தேன் இல்லைங்களா, இந்த லாஸை பார்த்து இவ்வளோ நேரம், 1 மணி நேரமாக 2 மணி நேரமாக இல்லை 1 நாள் 2 நாளில் வந்து இந்த லாஸ் ஜோனை பார்த்துட்டு திரும்பவும் நம்ம காஸ்ட் டு காஸ்ட் வந்தோடனே அப்பாடா நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு எனக்குள்ளே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் லைக்ஸ் எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்பப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. நான் என்ன சொல்கிறேன்னா, மார்க்கெட்டில் வந்து கற்றுக்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை அக்செப்ட் 100%க்கு 100% வந்து கற்றுக்கிறது இருக்குது, அதுலேருந்து நோ டவுட். 100% வந்து லேர்னிங் கான்செப்ட் பண்ணும். நீங்கள் யார்கிட்டாக கற்றுக்குங்க, நீங்கள் என்கிட்ட தான் கற்றுக்கணும், இல்லை மற்றவங்ககிட்ட தான் கற்றுக்கணும், இல்லை நீங்கள் உங்களுக்கு யார் மனசளவில் அவங்க சொல்கிற விஷயம் புரியுதோ 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய வெபினார் டீடைல் கூட உங்களுக்கு வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிங்க, இல்லைனா உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணால் பெட்டராக இருக்கும். அப்படியே வந்து உள்ளே வந்து வராதிங்க, ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான். இந்த 2007 2014 என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஆப்ஷனில் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டேன் இல்லைங்களா. சரி, ஆப்ஷனில் தான் லாஸ் ஆகுது, நம்ம எம்சிஎக்ஸ் பக்கம் போயிடலாம் அப்படின்னு என்ன பண்ணேன், குரூட் ஆயில் அப்புறம் சில்வரு அப்புறம் இது பின்னாடியெல்லாம் ஓட ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் எந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் இல்லாமல் நீங்கள் எதில் போனாலும் என்ன ப்ராஃபிட்டை வந்துட போகுது. ஆனால் இப்போ தெரியுது, ஆனால் அப்போ தெரியாது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுவேன், சேம் அதே மாதிரி தான், கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி ஆவரேஜ் பண்ணி லாஸ், ஸ்டாப் லாஸ் போடாமல் லாஸ் ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட்டு காஸ்ட் டு காஸ்ட் கட் பண்ணும். ப்ராஃபிட் கொஞ்சம் ப்ராஃபிட்டில் கட் பண்ணால் நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் ஜீரோ. அது எக்ஸாம்பிள் நானே தான் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் என்னே தான் வச்சுங்களேன், ஓகே. இன்றைக்கி நான் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனலில் வந்து லைவ் மார்க்கெட்டில் சொல்லலாம், இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து இது வரலாம் வருதுன்னு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் இன்றைக்கே வந்துருச்சிங்களா, கிட்டத்தட்ட வந்து 14 இயர்ஸ் 14 வருஷத்தோடைய அனுபவம், 15 வருஷமாக ஆயிடுச்சு. 15 வருஷத்துடைய அனுபவம் தான் வந்து இந்த ப்ரெடிக்ஷன் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுறதே தவிர, இது வந்து நம்ம ஒரே நாளில் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நம்ம முடியாது, ஓகேங்களா. அந்த அதுதான் சொல்ல என்னுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான முக்கிய கண்ணா, ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸ் நீங்கள் எவ்வளோ ஈஸியாக போட கற்றுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வெற்றி வந்து நிர்ணயிக்கப்படுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் ப்ராஃபிட் சைட்டு கூட நீங்கள் அப்புறம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்க, இந்த ஸ்டாப் லாஸ் முனையிலே கிள்ளி எரிஞ்சிட்டுங்க. இந்த ஸ்டாப் லாஸை முனையிலே கிள்ளி எரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வெற்றிக்கான ஒரு கல் நாட்டுட்டுங்க அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, உங்களை டார்கெட் முழுசாக ரீச் ஆகிறவரை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரெண்டாவது கல்லையும் நீங்கள் மைல் கல்லையும் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம், ஓகே. ஸோ இதில் வந்து பெரிய கம்ப சுத்திர எதுவும் கிடையாது. இதில் முழுக்க முழுக்க என்னென்னா சைக்காலஜி கேம் தான் இருக்கிறது. சைக்காலஜின்னா என்ன, பதட்டம். நம்ம வந்து ட்ரேடிங்கில் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை செயல்படுத்த மாட்டோம். வேறு எதையாச்சும் பண்ணி எமோஷனல் ட்ரேடிங், அதாவது என்ன சொல்லுவோம், ஏதாச்சும் ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்துலாம், ஏதாச்சும் இடத்துல பை எடுத்துலாம். ஏன்னா வந்து நம்ம கிளாஸில் இருப்போம், ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 ருபீஸ் லாஸில் இருந்ததுன்னா அந்த 10,000 ருபீஸ் லாஸ் ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஏதாச்சும் ஒரு ட்ரேட் எடுப்போம் அப்படின்னு எடுப்போம். அப்படிலாம் கிடையாது, ஏதாச்சும் ஒரு ட்ரேட்லாம் ஒன்றும் கிடையாது. லாஸ் ஆகிடுச்சா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள், மறுநாள் ஸ்டடி பண்ணுங்கள். அன்றைக்கா தான் ஒரே நாள் ட்ரேடா, இல்லை இல்லை, அதுக்கப்புறம் நிறைய நாள் இருக்குது. நிறைய நம்மளுக்கான வாழ்நாள் ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது, ஓகே. என்னை பொறுத்தவரைக்கும் அட்லீஸ்ட் 1 வருஷம் 2 வருஷம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எஜுகேஷன் மேலே ஃபோக்கஸ் கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அது வரலாம் கற்றுக்கிறவரையிலும் பெரிய அமௌண்ட்டு போட்டு மார்க்கெட்டில் விடாதீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பணம் கொண்டு வந்தாலும் ஸ்டார்டிங்கில் 1-5 டைம் நீங்கள் என்ன கொண்டு வரீங்க அந்த பணம் வந்து ஜீரோ, அதில் எந்த டவுட்டும் கிடையாது, ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்னோடய டெலிகிராம் சேனல் பற்றி சொல்லிடுறேன். என்ன சார் டெலிகிராம் சேனல்னு கேட்கலாம் நீங்கள். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. இது டிப்ஸ் கால்ஸ் நினச்சிக்காதீங்க, தயவு செஞ்சு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஜோன் வந்து மார்க்கெட் சைடேஸ் போகணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கட் ஆகிட்டு போகும், இந்த லெவல் வரும் வரும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரெஜிஷன் ஜோனை ஆக்ட் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டுருப்பேன். இது வந்து இன்றைக்கின்ல கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக வந்து உங்களுக்கு பண்ணிகிட்டு தான் இருக்கேன். இது அப்போ அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். மார்க்கெட் இப்போ எங்கே ப்ரைஸ் வந்திருக்கு, இப்போ எங்கே ப்ரைஸ் வந்திருக்கு, இப்போ எங்கே ப்ரைஸ் வந்திருக்கு, இப்போ எங்கே ப்ரைஸ் வந்திருக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். கடைசியில் என்ன பண்ணியிருக்கேன், புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் த சிஸ்டம். இது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கிற என்னுடைய டெலிகிராம் சேனல். இது ஃப்ரீயில் கூட ஒரு சில டைமில் 1-2 வந்து சென்ட் பண்ணிகிட்ருப்பேன், வீக்லி ஒன்ஸ் அல்லது வீக்லி 2 டைம் வந்து ஃப்ரீயில் கூட சென்ட் பண்ணிகிட்டு இருப்பேன், ஓகே. இதில் வந்து நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோர்ஸ் கிடையாது, நீங்கள் என்னுடைய வெபினார் தான் கற்றுக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் கிடையாது. நல்லா இன்னொரு தரவாக சொல்லுங்கட்டுங்க, முழுக்க முழுக்க கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள்,
ஏன் கேட்டில்ல யார்கிட்ட வேணால் ஜாயின் பண்ணுங்கள், ஆனால் உண்மையிலே கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், எமோஷனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து லாஸ்ட் யாரெல்லாம் ஜோனில் இருக்கீங்க கொஞ்சம் அவேர்னஸ் வெளியே தள்ளி நில்லு, நிறைய விஷயத்தை உத்து கவனிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.